அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதான் ஓசை கேட்டால் அவர் வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுவதற்கான அனுமதி உண்டு, அல்லது உடனேயே அந்த இடத்துல என்ன செய்யணும், அவர் எழும்பி விட வேண்டுமா அப்படின்றது கேள்வி. சஹர் நேரத்தை பொறுத்த வரைக்கும் துலு உல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய உதய நேரம் தான் சஹருடைய நேரம், அதாவது சஹர் முடிவு செய்கின்ற நேரம், அதாவது அதான் எப்போ முடிகிறதோ, அந்த சுபகுக்கான அதான் எப்போ சொல்லப்படுகிறதோ, அந்த சுபகுடைய அதான் சொல்லப்பட வேண்டிய நேரமும் துலுவுல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய உதயம். அதே போல் சஹருடைய முடிவு நேரம், சஹர் முடிகிற நேரம் துலுவுல் ஃபஜ்ர், அதான் ஃபஜ்ருடைய உதய நேரம். இந்த அடிப்படையில் தான் அதான் சொல்கிற அதான் வந்து ஃபஜ்ருக்கு, அதாவது சஹருடைய முடிவுக்கு அடையாளமாக என்ன செஞ்சு மாறிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, அதாவது பிலாலுடைய அதான் வந்து உங்களை என்ன செய்யக்கூடாது, சஹரை தடுக்கக்கூடாது, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அதான் தான் உங்களுக்கு தடுக்கணும். பிலால் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள், யூகிதா நாஇமக்கும் வயுனபிஹ காயிமக்கும், உங்களை வந்து நின்று தொழுது கொண்டிருப்பவர்களை உணர்த்துவதற்கு, அதாவது சஹருடைய நேரம் நெருங்கிட்டு உணர்த்துவதற்கும், அதே போல் வந்து உங்கள் தூங்கி கொண்டிருக்கிறவரை எழுப்புவதற்கும் தான் அந்த பிலால் ரெல்லாம் பாதம் சொல்கிறாங்க. அதனால் அப்போ நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமை பொறுத்த வரைக்கும் சுபக அடைஞ்சால் மட்டும்தான் அவர் என்ன செய்வார், அதான் சொல்லுவார். அதாவது சுபகுடைய அந்த அதானுக்கு, சுபகுடைய தொழுகைக்காக மட்டும்தான் அவர் அதான் சொல்லுவார். அந்த அதான் வந்து உங்களை தடுக்கட்டும் என்ற கருத்து அதில் இருக்குது. பிலாலுடைய அதான் உங்களை தடுக்கக்கூடாது அப்படின்னா அப்துல்லா பின் உம்மை மக்தூமுடைய அதான் உங்களை தடுக்கட்டும் என்ற கருத்து அதில் இருக்குது. அதனால் அதானுடைய நேரம் உரிய துலுவுல் ஃபஜ்ருடைய உதயத்தில் சரியாக சொல்லப்படுதாக இருந்தால் அவர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சாப்பிட்டு கண்டிக்கிறாரா, அந்த சாப்பாட்டில் அவரால் வந்து அந்த அதானுடைய நேரம், ஏன்னா ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டில் அப்படி ஃபஜ்ருடைய உதயம் வந்துடுறதில்லை, அதில் ஒரு நிமிடம், இரண்டு நிமிடம், மூன்று நிமிடம் என்று சரி என்ன செய்யும் அதில் போகும். அப்போ அவருடைய தேவை அந்த அதானு குறிப்பிட்ட அந்த அதானுடைய நேரத்திற்கு உள்ளே அவரால் முடிச்சுக்கொள்ள முடியும். அண்டா அதனுடைய நேரத்துக்குள்ளே என்றால் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், துலுவுல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய உதயம் என்பது உதாரணமாக இப்போ 5:10 சரியாக தான் சொல்கிறான்னு வைங்களேன், நம்ம இந்த நேரத்தை எப்படி கணிச்சிக்கலாம்னு சொன்னால் 4:59, 5:51 இந்த அளவுக்கு என்ன செய்யலாம், அந்த ஃபஜ்ருடைய உதயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அதாவது உதயம் என்பது நடக்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் என்ன செய்யும் தேவைப்படும், அந்த இதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை முடிச்சுக்கிறோம். அந்த அளவுக்கான உணவு இருந்தால் நம்ம அந்த சாப்பாடு எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். இல்லை இது வந்து 10 நிமிஷமாகும், 5 நிமிஷமாகும், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது என்ற லெவலில் இருந்தால் கூடாது, உடனே அவர் என்ன செஞ்சிடணும், அந்த சாப்பாடை வந்து அந்த கவலை உணவோடு அவர் நிறுத்திக்கிறணும். இல்லை அவர் அந்த உரிய நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம், 1 நிமிடத்துக்குள்ளே நம்ம முடிச்சுக்கலாம், ஒரு 1.5 நிமிடத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம் என்கின்ற அமைப்பில் இருந்தால் தாராளமாக அவர் என்ன செய்யலாம், உண்ணலாம். அல்லாஹ்னு ஆரம்பித்த உடனேயே சஹரை நிறுத்தணுமென்றோ, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஆரம்பித்த உடனேயே சஹரை நிறுத்தணுமென்றோ நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஃபஜ்ர் உதயமாகிட்டு என்பதற்கு இந்த அதான் சொல்லப்படுவது பெரிய ஒரு ஆதாரம். அதனால் அதானோடு நம்ம அதை நிறுத்திக்கொள்ளணும். அது அர்த்தம் அதானோடு நிறுத்திக்கொள்ளணும்னு அர்த்தம்னு சொன்னால் அது ஃபஜ்ருடைய உதயம் அந்த நேரத்தில் வருது என்பதனால் நிறுத்திக்கொள்ளணும், அதானுடைய அர்த்தம். எனவே அல்லாஹ்னு சொல்லக்கூட நிறுத்தணுமென்றோ, லா இல்லாஹ் முஹம்மதுல்லாஹ்னு சொல்லக்கூட, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூட நிறுத்தணும் என்பது அல்ல. அந்த உரிய அந்த நிமிடங்களுக்குள்ள, அந்த குறிப்பிட்ட 1 நிமிடம் முந்தி 1 நிமிடம் பிந்தி நிறுத்தினால் அதில் தவறு கிடையாது. ஆனால் ஒரு 5 நிமிஷம் தாண்ட அளவுக்கு ஆகிட்டோன்னா ஃபஜ்ருடைய உதயத்தை அவர் தாண்டி விடுகிறார், அது கூடாது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே தாராளமாக அவர் என்ன செய்யலாம், அந்த உணவு போதிய அளவான உணவு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிகிற அமைப்பில் இருந்தால் தாராளமாக அவர் சாப்பிடலாம், தவறு கிடையாது.